சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். அமையாரிலே என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம் என்ன ஒரு அருமையான ஒப்பிடுதலை ஆண்டவர் எங்கு சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவ்விதமாக எந்த சூழ்நிலையிலும் எவ்விதமான காரியமாக இருந்தாலும் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. உன்னதமான தேவனை தாபரமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அனுக்கிரகத்தினால் பலத்தோடும் தைரியத்தோடும் கடந்து போகக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். 27 சங்கீதம் 1 வசனத்திலும், கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தேவனை உறுதுணையாய் கொண்டு அவரை மாத்திரமே சார்ந்து வாழுகிற மக்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் தன்னுடைய வாழ்க்கையில் துவண்டு தளர்ந்து நம்பிக்கற்றவர்களாய்ப் போகாமல் தேவனுக்குள்ளாக பலத்தின் மேல் பலம் அடைந்து வாழுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இன்னும் சங்கீதம் 25:2, என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும். அமையில தேவனை நம்பியிருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக தேவனுடைய உன்னதமான சிலாக்கியத்தை பெற்ற அவருடைய குமாரத்திகளாக அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறது நிமித்தமாக இவ்விதமான பெரிய காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இவ்விதமான இந்த உறுதிப்பாடுடன் கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு நங்கூரமாய் காணப்படுவதென்ன? கர்த்தரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை, அவரை மாத்தமே சார்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நிலைத்திருக்கிற சுகித்திருக்கிற வாழ்க்கை. ஆகவேதான் இன்னுமாக தேவன் சங்கீதம் 62:6 கூட, அவரே என் கண்மலையும் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்பதாக உறுதியாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்குள்ளாக நாம் உறுதியின் மேல் உறுதி பெற்றவர்களாக, பலத்தின் மேல் பலம் பெற்றவர்களாக வாழ்வுமே ஒழிய நாம் குறைபட்டு போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நன்றி.